அக்ஷரா மேக்ஸ் அகாடமிலிருந்து நாகராஜ். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் டாப்பிக்கில் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். சொல்யூஷன்ஸ் இப்போ ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிளுக்கு என்ன சொல்யூஷன், ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ்க்கு என்ன சொல்யூஷன், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ்க்கு எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட், செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் மெத்தடை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு அதே டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து அல்ஜிபிரிக்கல் மெத்தட், அல்ஜிபிரிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கூட சொல்லுவான். அல்ஜிபிரிக்கல் ரெப்ரஸன்டேஷன், அல்ஜிபிரிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல நமக்கு த்ரீ டைப்ஸ் கண்டுபிடிக்கலாம், த்ரீ மெத்தட்ஸ் இருக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் லீனியர் டூ வேரியபிள்ஸ்க்கு த்ரீ மெத்தட்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட். செகண்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். இது இந்த மூணு மெத்தட்ல நமக்கு அல்ஜிபிரிக்கலா எப்படி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுத்துருவோம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ஜிபிரிக்கல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் நேம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கேன், சப்ஸ்டியூஷன் மெத்தட் சொல்லிருக்கேன். அதாவது சப்ஸ்டியூஷன் மெத்தட பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம் எடுத்துக்கிறேன், எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு 14, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு 4. இது மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நமக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஹையஸ்ட் பவர் ஒன்னு. சோ லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ், பிகாஸ் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. ஈக்குவேஷன் நம்பர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல் 14 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு 4. இப்போ நமக்கு இதுல வந்து ரெண்டு ஈக்குவேஷன் எது வேணா எடுத்து போட்டாலும் நமக்கு ஆன்சர் அதே தான் வரப்போகுது. நான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு 4, இதுதான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம எப்பவும் போல எக்ஸ் இஸ் ஈக்வல் டு கூட எழுதிக்கலாம், ஒய் இஸ் ஈக்வல் டு எழுதலாம், எப்படி வேணா போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுப்பாரு. பாத்தீங்கன்னா மைனஸ் ஒய் இந்த சைடு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 4 பிளஸ் ஒய், அதாவது மைனஸ் ஒய் அந்த சைடு போகும்போது நமக்கு பிளஸ் ஒய்யா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸுக்கு, அதாவது இதை வந்து நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 4 பிளஸ் ஒய். அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்னன்னு அப்ளை பண்ண போறோம், 4 பிளஸ் ஒய்னு அப்ளை பண்ண போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்திருக்கோமோ அந்த ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ண கூடாது. இது ஒரு கண்டிஷன்ஸ். எந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிறோமோ, எந்த ஈக்குவேஷன்ல நம்ம மாத்திருக்கிறோமோ அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா ரெண்டு வேல்யூ ஒரே மாதிரி தான் வரும், ஆனா நம்ம அதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்தோம்னா எதாவது அப்படி சப்ஸ்டிட் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு 14, இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். கரெக்டுங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதிருக்கோம், இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4 பிளஸ் ஒய். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுத போறோம் அப்படின்னா 4 பிளஸ் ஒய், இதை நான் எழுத போறேன். நமக்கு ஆல்ரெடி இந்த ஒய்ங்கிறது க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க, இதை நம்ம அப்படி எழுத போறோம், ஈக்குவல் டு 14. அப்போ 4 பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. நம்ம இங்க ஒய் பிளஸ் ஒய் இருக்கு, நீ ஒய் ஸ்கொயர் எழுத கூடாது, ஏன்னா இது வந்து நம்ம இங்க வந்து மல்டிப்ளை பண்ணல, ஆட் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4 பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 14. இந்த 4 இருந்தாலும் போச்சு, என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளஸ் 4 அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மைனஸ் 4 மாறிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 2y இஸ் ஈக்வல் டு 14 மைனஸ் 4, 2y இஸ் ஈக்வல் டு 10, y இஸ் ஈக்வல் டு 10 பை 2, y இஸ் ஈக்வல் என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். y ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருந்தா 5 கிடைச்சிடும். இதே நான் என்ன பண்ண போறேன்னா y ஈக்வல் டு 5ங்கிறத நம்ம கூட x இஸ் ஈக்வல் டு 4 பிளஸ் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ண போறேன். பாருங்க நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 4 பிளஸ் ஒய் நமக்கு ஏற்கனவே இங்க தெரியும். தேர்ட் ஈக்குவேஷன் இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கலாம், தேர்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன், எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 4 பிளஸ் ஒய். கரெக்டுங்களா, எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 4 பிளஸ் ஒய். அப்ப நம்ம ஒய் ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்க, 4 பிளஸ் 5 இஸ் ஈக்வல் டு 9. அப்போ எக்ஸ் ஓட வேல்யூ என்னன்னு வந்திருக்கு, நமக்கு 9 கிடைச்சிருக்கு. எக்ஸ் ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா 9 கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. சொல்யூஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, எக்ஸ் கமா ஒய் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 9.5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இப்படி போட்டா நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா 9.5. இதை நம்ம போட்டிருக்கிறது கரெக்டா இல்லையா எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கூடவே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு 14 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 பிளஸ் 5 இஸ் ஈக்வல் டு 14. அப்போ 14 இஸ் ஈக்வல் டு 14, இது வந்து சும்மா செக்கிங்காக, செக்கிங். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம போட்டது கரெக்ட். இப்படி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏன் சார் நீங்க எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 4 பிளஸ் ஒய் போட்டிருக்கீங்க, ஒய் இஸ் ஈக்வல் டுன்னு போடக்கூடாது அப்படின்னா போடலாம். அதே சேம் க்வெஸ்சன் எடுத்து பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன், இது வந்து பாத்தீங்கன்னா அனதர் மெத்தட் எழுதிக்கங்க, அனதர் மெத்தட்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு செக் பண்ணிட்டோம் 14 is equal to 14 வந்துருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு என்ன இருக்கும் பாருங்க, x minus y is equal to 4. நம்ம அதை என்ன பண்ணேன், மைனஸ் ஒய் இந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ பிளஸ் ஒய் எனக்கு கிடைச்சிருச்சு, அங்க என்ன பண்ணிருக்கேன், பிளஸ் ஒய் கொண்டு போயிட்டேன். நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாத்திட்டேன், ஏன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மாத்த கூடாது அப்படின்னா மாத்தலாம். என்ன பண்ணுறேன், இப்போ இந்த மைனஸ் ஒய் தானே கொண்டு போயிட்டு இந்த 4 தானே கொண்டு வந்துடுறேன். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ஒய். அதாவது மைனஸ் ஐ தானே போகும்போது பிளஸ் ஒய் கிடைக்கும், பிளஸ் 4 தானே வரும்போது மைனஸ் 4. இப்ப நம்ம முதல்ல இங்க வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் ஒய் எடுத்துட்டோம். நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 கிடைச்சிருக்கு. ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த பின்னாடி இருக்கிற ஒய், ஏன் பின்னாடி இருக்கும்போது சார் எனக்கு இதா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 கூட போட்டுக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 இப்படியே போட்டுக்கலாம், எல்லாம் கரெக்ட் தான். x minus 4 is equal to y னால ஒண்ணுதான், y is equal to x minus 4 போட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இது தேர்ட் ஈக்குவேஷனா, இதை கொண்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போறேன். என்ன கிடைக்கும் பாருங்க, x plus y is equal to 14, x plus y ஓட வேல்யூ நமக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, y is equal to x minus 4, அதை இங்க போட போறேன், x minus 4 is equal to 14 கிடைக்கும். கரெக்டுங்களா, நான் ஆல்ரெடி சொன்னதான் இங்க எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இருக்கு. எப்போ நீ ஆட் பண்ணினாலும் வேரியபிள் சேமா இருந்தாலும் உன்னால ஆட் பண்ண முடியும், இங்க மல்டிப்ளை பண்ண கூடாது. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்ன எக்ஸ்னா 2x, 2x இஸ் ஈக்குவல் டு 14, மைனஸ் 4 இருந்தாலும் வச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பிளஸ் 4 கிடைக்கும். 2x இஸ் ஈக்குவல் டு 18, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18/2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 9 வரும். எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 9 கிடைச்சிச்சு. புரியுதுங்களா, எக்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சு. இதை கூட நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 4 நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும், 9 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ சொல்யூஷன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் காமா ஒய் என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் 9.5. எது எடுத்து போட்டாலும் நமக்கு, எப்படி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டாலும் ஒய் இஸ் ஈக்குவல் டு போட்டாலும் எது போட்டாலும் நமக்கு சொல்யூஷன் சேமா தான் கிடைக்கும், இதுல மாற்றமே கிடையாது. ஓகேவா, புரியுதா? அடுத்தது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம், செகண்ட் சம் பாருங்க. இது ஒரு மாடல். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சம் பார்த்தது பாத்தீங்கன்னா பேசிக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேரியபிள் மாத்தி கொடுப்பாங்க. நமக்கு எப்பவுமே வந்து வேரியபிள் எக்ஸ் ஒய் போட்டே பழகிட்டோம், அதனால வேரியபிள் மாத்தி கொடுத்து நம்ம என்ன பாவோம், கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 3, எஸ் பை 3 பிளஸ் டி பை 2 இஸ் ஈக்குவல் டு 6. நான் செகண்ட் ஈக்குவேஷன் போடுறேன், செகண்ட் சம் பாருங்க பாருங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, எந்த ஃபிராக்ஷனுமே இல்லை, அதனால நம்ம அப்படியே எழுதிக்கலாம், எஸ் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படியே நம்ம எழுதிக்கலாம், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா, செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால என்ன பண்ணிக்கலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க டினாமினேட்டர் இங்க என்ன இருக்கோ அதை நான் இந்த நியூமினேட்டருக்கு மல்டிப்ளை பண்ண போறேன். 2 × s நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 2s கிடைக்கும். 3 × t நமக்கு என்ன கிடைக்கும்னா, 3t இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை ஃபர்ஸ்ட் போடலாம், 3 × 2 = 6. அதாவது இந்த s இன் t ஐ மல்டிப்ளை பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், மறுபடியும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் டினாமினேட்டர் நமக்கு ரெண்டு என்ன இருக்கோ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். இதுதான், இதுக்கு பேர் தான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு, 2 × s 2s, 3 × 3t டிவைடட் பை 3 × 2 = 6. இங்க என்ன இருக்கு நமக்கு, 6. இப்போ நமக்கு இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன மாறிடுனா நியூமரேட்டரா மாறிடும். அப்ப நமக்கு என்ன வருவாங்க, 2s plus 3t is equal to 36. 6 × 6 = 36. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணியாச்சு, அதனால இது என்ன பண்ணிக்கலாம், இது தேர்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எப்பவுமே வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல எந்த நமக்கு கோஎஃபிஷியன்ட் சின்னதா இருக்கோ அதை எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன இருக்கு நமக்கு, எஸ் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 3. எஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 1, டி உடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஆனா இங்க என்ன இருக்கு, 2 3 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே மாத்திக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாத்தினா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + t, அதாவது மைனஸ் டி இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா பிளஸ் டி மாறிடும். அப்போ எஸ் ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க, 3 + t கிடைக்கும். எஸ் ஓட வேல்யூ நமக்கு என்ன, 3 + t. நான் கூட இப்ப தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஆல்ரெடி சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து மாடிஃபை பண்ணி எழுதும் போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் விட்டு அடுத்த என்ன ஈக்குவேஷன் அதை தான் சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதை நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன், என்ன பண்ணலாம் பாருங்க, 2 × s ஓட வேல்யூ நமக்கு என்ன பாருங்க, 3 + t + 3t = 36. இதை நமக்கு மாத்தினது. இப்ப வந்து பாருங்க,
இந்த 2-வ கூடவே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 2 into 3 என்ன கிடைக்கும் நமக்கு 6 அதே மாதிரி 2 into t 2t அப்ப 2t plus 3t is equal to 36 அப்போ 2t plus 3t நமக்கு இங்க பாத்தீங்க வேரியபிள் ரெண்டு சேமா இருக்கு அதனால நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப 2 plus 3 நமக்கு என்னன்னு சொல்றோம்னா 5t is equal to 36 minus 6 இந்த plus 6 இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா minus 6 ஆ மாறும் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க ரெண்டு சைடு ஈக்குவல் டு போட கூடாது அதனால நான் சிம்பிளிஃபை செய்து மாத்திக்கிறேன் அப்ப பாத்தீங்கன்னா 5t is equal to 30 t is equal to 30 by 5 t is equal to 15 is 5 65 is 30 அப்போ t ஓட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 6 னு கண்டுபிடிச்சிட்டோம் t ஓட வேல்யூ என்ன நமக்கு 6 னு கண்டுபிடிச்சோம் இப்போ t ஓட கண்டுபிடிச்ச 6 ஓட வேல்யூவை கொண்டு போய் இதல சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க s is equal to 3 plus t னு சொல்றோம் அது 3 plus 6 is equal to 9 அப்ப s ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 9 இது நமக்கு என்ன சொல்யூஷன்ஸ் நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படி பாத்தீங்கன்னா x, y னு எழுதும்போது x ஓட வேல்யூ நமக்கு இங்க இல்ல அதுக்கு பதிலா நாம என்ன எழுதலாம் s, t s ஓட வேல்யூ என்ன 9 t ஓட வேல்யூ 6 அப்ப 6, 9 நீங்க ஃபர்ஸ்ட் நான் சம்ல சொன்ன மாதிரி நீங்க இத வேல்யூஸ் கூட போய் செக் பண்ணி அத கூட செக் பண்ணிக்கலாம் சும்மா நார்மலா செக் பண்ணி பாத்தீங்கன்னா 9 minus 3 வந்து 6 9 minus 6 3 இங்க பாருங்க s minus 3 தான் அப்ப 9 6 சப்ராக்ட் பண்ணினா 3 கண்டிப்பா கிடைச்சிடும் இதுதான் நமக்கு செகண்ட் சம் அடுத்து தேர்ட் சம் பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் நம்ம ஃபர்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா கொடுத்தாங்க செகண்ட் சம் வந்து நமக்கு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க தேர்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெசிமல்ஸ்ல கொடுத்திருக்காங்க என்ன என்ன சம் பாத்தீங்கன்னா 0.2x plus 0.3y is equal to 1.3 0.4x plus 0.5y is equal to 2.3 இது நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ஸ் இது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு டெசிமல்ஸ்ல கொடுத்திருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ்க்கு மாத்திக்கணும் டெசிமல்ஸ்ல கொடுத்திருக்கனால நமக்கு என்ன பண்ணிருக்கானா நேச்சுரல் நம்பர்ஸ் கூட மாத்திக்கலாம் எப்படி மாத்துறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க டெசிமல்ஸ்ல கொடுத்திருக்காங்க 0.2x னு கொடுத்திருக்காங்க இது நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஒரு டிஜிட் அப்புறம் புள்ளி இருக்கு இங்க ஒரு டிஜிட் அப்புறம் டெசிமல்ஸ் இருக்கு இங்க ஒரு டிஜிட் அப்புறம் டெசிமல் இங்க ஒரு டிஜிட் இங்க எல்லாமே ஒவ்வொரு டிஜிட் தான் அப்போ ஒரு டிஜிட் அப்புறம் நமக்கு டெசிமல்ஸ் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணா 10 ஆல் மல்டிப்ளை பண்ணா அந்த ஒரு டிஜிட் அப்புறம் டெசிமல்ஸ் கேன்சல் ஆயிரும் ஏன் ஒரு டிஜிட் இருந்தா 10 ஆல் மல்டிப்ளை பண்ணும் ரெண்டு டிஜிட் இருந்தா 100 ஆல் மல்டிப்ளை பண்ணும் மூணு டிஜிட் இருந்தா 1000 ஆல் மல்டிப்ளை பண்ணும் இதே மாதிரி தான் இப்போ எத்தனை டெசிமல்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆல் அதாவது 10 100 1000 அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணா போதும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 னு எடுத்துக்கிறேன் ஈக்குவேஷன் நம்பர் 2 னு எடுத்துக்கிறேன் என்ன பண்றோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 10 ஆல் மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க 2x 3y is equal to 13 கிடைக்கும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நான் 10 ஆல் மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன கிடைக்கும்னா 4x plus 5y is equal to 23 கிடைக்கும் ஏங்க சார் ஏன் மல்டிப்ளை பண்ணீங்க மல்டிப்ளை பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகாதா அப்படின்னா சேஞ்ச் ஆகாது அதாவது இது எல்லாம் ஹோல் ஈக்குவேஷனுக்கும் மாத்தினீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சேஞ்ச் ஆகாது இல்ல நான் எக்ஸுக்கு மட்டும் தான் மாத்துறேன் இல்ல ஒய்க்கு மட்டும் தான் மாத்துறேன் அப்படின்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் வேல்யூஸ் மாறும் அதனால மல்டிப்ளை பண்ணும்போது ஹோலா மல்டிப்ளை பண்ணீங்க வேல்யூஸ் நமக்கு மாறாது அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு இது வந்து நமக்கு புதுசான ஈக்குவேஷன்னால 3 and 4 மார்க் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம எப்பயும் போல தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டு ஒரே கோஎஃபிஷியன்ட்ஸ் சின்னதா இருக்கு அப்ப தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க நமக்கு 2x is equal to 13 minus 3y கிடைக்கும் அப்போ x is equal to என்ன கிடைக்கும்னா 13 minus 3y by இங்க என்ன இருக்கு இப்போ இங்க என்ன இருக்கு 2 இருக்கா அந்த 2 இங்க வந்துரும் அப்போ x ஓடது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க x ஓட x வேல்யூ என்ன நமக்கு 13 minus 3y by 2 அப்படிங்கறது x ஓட வேல்யூ இந்த வேல்யூ எடுத்து இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 இது எடுத்து நான் எதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறேன்னா நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எழுதிருக்கனால கண்டிப்பா நான் என்ன பண்ணுவோம் ஃபோர்த் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும் அப்ப ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கு பாருங்க ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன 4 into x ஓட வேல்யூ நமக்கு என்னங்க 13 minus 3y by 2 plus இங்க என்ன இருக்கு 5y is equal to 23 இருக்கு அப்போ பாருங்க இங்க நியூமரேட்டர் இருக்கு இங்க டினாமினேட்டர் இருக்கு அதனால நம்ம கேன்சல் பண்ண முடியும் 1 2 is 2 2 2 are 4 இப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்க பட்சம் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா என்ன பண்ண முடியும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும் வேற வழியே இல்ல அப்ப பாருங்க 2 into 13 என்ன பண்ணா 26 minus 2 into 3 வந்து 6y plus 5y is equal to 23 இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன வேரியபிள் சேமா இருந்தா பண்ணோம் ஆட் சப்ராக்ட் பண்ண முடியும் இங்க ரெண்டு வேரியபிள்ஸ் சேமா இருக்கு
ஆனா ஒண்ணு அடிஷன் இருக்கு, இன்னொன்னு சப்ராக்ஷன் இருக்கு. இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டு மாறி இருந்துச்சு அப்படின்னா வேரியபிள் இங்க வந்து இது வந்து பிளஸ் இங்க மைனஸ் ரெண்டு சிம்பிள் சேமா இல்ல, அப்ப டிஃபரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய நம்பர் சிம்பிள் என்னவோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ்ல சிக்ஸ் சிம்பிள்ஸ் விட்டுருங்க. சிக்ஸ் ஃபைவ்ல எது பெரிய நம்பர், சிக்ஸ் தான் பெரிய நம்பர். அதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது பெரிய நம்பர் சிம்பிள் போட்டு பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணும். அப்ப சிக்ஸ்ல இருந்து ஃபைவ் போச்சுன்னா ஒன்னு அர்த்தம். சோ அப்போ ஒன் ஒய், அந்த வேரியபிள் என்ன நமக்கு ஒய், ஒன் ஒய் அப்படின்னு போட்டுருவோம். இஸ் ஈக்வல் டு 23. அதாவது இந்த பிளஸ் 26 இந்த சைடு போகும்போது என்ன ஆகுனா மைனஸ் 26 மாறிடும். அப்போ மைனஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு மைனஸ் 3 கிடைக்கும். அப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், நமக்கு 3 கிடைச்சு. இதுதான் நமக்கு ஒய்யோட வேல்யூ. ஏன் சார் இங்க ஒன் ஒயின் இருக்கீங்க வெறும் ஒயின் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஒன் ஒய்னாலும் வெறும் ஒய்னா ஒன்னுதான், ரெண்டு ஒண்ணுதான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் எப்ப கேன்சல் ஆகும் அப்படின்னா இந்த மைனஸ் இருக்கிறது இந்த சைடு போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா இங்க டினாமினேட்டர் நியூமினேட்டர் இருக்கிற மைனஸ், அதாவது மைனஸ் மைனஸ் ஒன் இன்டு ஒய் இஸ் ஈக்வல் டு மைனஸ் 3 வரும். ஒய் இஸ் ஈக்வல் டு மைனஸ் 3 பை இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கும்போது இந்த சைடு வரும்போது டிவிஷன் மாறிடும். அப்போ மைனஸ் டிவைட் பை மைனஸ் என்ன ஆகும்னா பிளஸ் 3/1/3. அதான் நான் எழுதிருக்கேன் ஷார்ட்டா உங்களுக்கு எழுதிருக்கேன். இப்ப நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 13 − 3 × 3/2. அப்போ பாருங்க 13 − 3 × 3 = 9/2. என்ன வரும்னா 13ல 9 போச்சுன்னா 4 × 2 இஸ் நத்திங் பட் 2. அப்போ எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2. நமக்கு சொல்யூஷன்ஸ் என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் கமா ஒய் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2 2 3. இதுதான் நமக்கு பார்க்கக்கூடிய தேர்ட் மாடல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். செகண்ட் மாடல்ல வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. தேர்ட் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனுமே நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெசிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மாத்தி நாம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு மாடல் இருக்கு, ஃபோர்த் மாடல். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் மாடல். ஃபோர்த் மாடல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரூட் எக்ஸ் √2x + √3y = 0, √3x − √8y = 0. இது வந்து ஃபோர்த் மாடல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறேன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் நம்ம என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எழுத போறேன். பாருங்க √2x = √3y, அதாவது பிளஸ் அந்த போச்சு நமக்கு என்ன ஆகும், மைனஸா மாறிடும். வெறும் எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு வேணும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு √3y / √2 அப்படின்னு எழுத போறேன். இதான் வந்து நமக்கு கிடைச்ச எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா −√3y / √2. இதான் வந்து எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு. இதை கூட நான் என்ன பண்ண செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். பாருங்க √3 எக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ என்னன்னா −√3y / √2 − √8y = 0, அதாவது −√8y = 0. இத நமக்கு கிடைச்சிருக்கிறது தெளிவா எழுதிடுறேன், −√8y = 0. இத நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த √3 × √3 இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். √3 × √3 என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். 3y / √2 கிடைக்கும். இங்க என்ன இருக்குன்னா முன்னாடி இருக்கிற மைனஸ் நான் இங்க போட போறேன். −3y / √2 − √8y / 2 = 0. இத நமக்கு இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க −3y / √2 − √8y = 0. இது நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க நியூமரேட்டர் இங்க டினாமினேட்டர் இருக்கு, இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்ல. ஆனா ஆக்சுவலி அங்க இருக்கு ஒன்னு இருக்கிற அர்த்தம், இங்க √2 இருக்கு ஆனா இங்க ஒன் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்மே போட்டாலே செகண்ட் சம் போடும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இல்லையா, இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும், 1 × 3 − 3y − √2 × √8, அதாவது √2 × √8. ஆக்சுவலி இந்த ரூட் எயிட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் ஃபார்ம்ல எழுதணும்னா இப்படி எழுதலாம். ஆக்சுவலி இது எப்படி எழுதலாம், √2 × பாருங்க 2√2 எழுதலாம். இந்த 2 அப்படியே வச்சுங்க, √2 × √2 = 2. அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம், 4 அப்படின்னு எழுதலாம். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, 4y = 0. அப்ப நமக்கு என்ன வரும் பாருங்க, மைனஸ் அதாவது இங்க டினாமினேட்டர் என்ன கிடைக்கும்னா √2 கிடைக்கும். இந்த √2 இங்க போகும்போது 0 × anything 0 கிடைச்சிடும். அப்ப என்ன வரும், −3y − 4y = 0. அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா −7y = 0. அப்போ y = 0 − 7y. அப்போ y = என்ன கிடைக்குன்னா 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ y ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 0 கிடைச்சிருச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா y ஓட வேல்யூ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ண போறோம். x = −√3 × 0/√2.
0 into anything நமக்கு என்ன கிடைக்கும் 0 அப்ப நமக்கு என்ன solutions கிடைக்கும் பாருங்க 0, 0 இதுதான் நமக்கு கிடைச்ச solutions இது டிஃபரண்டா உங்களுக்கு பார்த்தோம்னா நாம என்ன பண்ணிரோம் கொஞ்சம் ஷாக் ஆகி பயந்துறோம் அப்படி எல்லாம் இல்ல ஈஸியா தான் இருக்கும் கொஞ்சம் நாம என்ன பண்ணோம் ட்ரை பண்ணி தான் இந்த வருஷம் இந்த இந்த சம் மட்டும் ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு பாத்தீங்கன்னா இந்த சம் இந்த மாதிரி ஈஸியான சம்ஸ் எதுமே இருக்காது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் கொடுத்தா எப்படி போறது क्वेश्चन மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும் அத நம்ம ஈஸியா போடலாம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க தி டிஃபரன்ஸ் बिटवीन டூ நம்பர்ஸ் இஸ் 26 அண்ட் ஒன் நம்பர் இஸ் 3 டைம்ஸ் தி अदर ஃபைண்ட் தி இதா क्वेश्चन நமக்கு क्वेश्चंस நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும் தி டிஃபரன்ஸ் बिटवीन டூ நம்பர்ஸ் நமக்கு இதுலயே கண்டிஷன்ஸ் கொடுத்துறாங்க ரெண்டு நம்பர் டிஃபரன்ஸ்னா என்ன அப்படினா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கிடைக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க 26 னு சொல்றாங்க அண்ட் ஒன் நம்பர் இஸ் 3 டைம்ஸ் தி अदर அப்போ ரெண்டு நம்பர் சொல்றாங்க லெட் தி நம்ம ரெண்டு நம்பர் இருந்ததனால எப்பவும் போல யூசுவலா நம்ம என்ன அன்னோ நம்ம வேல்யூஸ் நம்ம என்ன x y எடுத்துக்குறோம் லெட் தி பிக்கர் நம்பர் பெரிய நம்பர் நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படினா x னு எடுத்துக்க போறேன் சின்ன நம்பர் ஸ்மாலர் நம்பர் நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படினா ஸ்மாலர் நம்பர் என்ன எடுத்துக்க போறேன் y அப்போ இதோட கண்டிஷன் என்ன அப்படி பார்த்தனா x இஸ் கிரேட்டர் தென் y னு அர்த்தம் இதான் கண்டிஷன் இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க டிஃபரன்ஸ் बिटवीन டூ நம்பர்ஸ் x 3y அப்ப x என்னன்னா 3y னு சொல்றோம் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை தூக்கி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுங்க என்ன கிடைக்கும் பாருங்க x க்கு பதிலா என்ன 3y ஆ அப்போ 3y - y = 26 3y - y = 26 3y ல ஒரு y போச்சு அப்படினா 2y = 26 y = 26 / 2 y = 13 அந்த சின்ன நம்பர் என்ன நம்பர் அப்படினு பாத்தீங்கன்னா 13ங்கறது அந்த சின்ன நம்பர் அப்ப பெரிய நம்பர் நமக்கு என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா பெரிய நம்பர் என்னவா இருக்கும் இங்க போறோம் பாருங்க x 3y னு சொல்றோமா அப்ப 3 13 அப்ப x என்ன வரும் 39 அப்ப xங்கிறது என்ன அப்படினா பெரிய நம்பர் நமக்கு என்ன அப்படினு பாத்தீங்கனா 39 ஆகும் சின்ன நம்பர் நமக்கு என்னன்னு கேக்குறா 13 கிடைக்கும் இதான் நமக்கு கொடுத்திருக்க ஃபைண்ட் தேம் அப்படிங்கறானே ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இனி வர இந்த வீடியோஸ் மாதிரி என்னன்னா அடுத்த வீடியோஸ் நான் போடுவேன் இது வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைடுல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ